புதியம் நேயர்களுக்கு வணக்கம். பெண்கள் சாய்ஸ் நிகழ்ச்சியில் திரும்பவும் உங்களை சந்திக்கிறேன். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது வந்து ஃபேப்ரிக் பெயிண்டிங். ஃபேப்ரிக் பெயிண்டிங் வந்து நார்மலாக ட்ரெஸ்ஸில் வந்து நம்மளுக்கு தேவையான ஒரு மெயினான விஷயம்னு சொல்லலாம். நிறைய ஆர்ட் இருந்தாலும் ஃபஸ்ட்டு இன்றைக்கி நான் அதை சூஸ் பண்ணதுக்கு மெயினான ரீசன் என்னென்னா, உங்களோட ட்ரெஸ்ஸை வந்து நீங்களே டிசைன் பண்ணிக்கலாம். உங்களோட கிட் அல்லது வீட்டில் இருக்கிற கர்டன்ஸ், பெட் ஸ்ப்ரெட் எல்லாத்துக்குமே நீங்கள் வந்து இந்த ஃபேப்ரிக் பெயிண்டிங்கில் வந்து டிசைன் பண்ணிக்கலாம். ஸோ ஃபேப்ரிக் பெயிண்டிங் பற்றி அதுக்கு தேவையான மெட்டீரியல்ஸ் வந்து ஃபஸ்ட்டு வந்து கிளாத்து. கிளாத் வந்து நீங்கள் இப்போது நார்மலாக காட்டன் கிளாத், சிந்தட்டிக், சில்க் எதில் வேணாலும் நீங்கள் இந்த பெயிண்டிங் வந்து பண்ண முடியும். அதில் வந்து காட்டன் கிளாத்தில் நீங்கள் பண்ணும்போது நார்மலாக வந்து ப்ரீ ப்ரிப்பரேஷன், அதாவது முன்னாடி நீங்கள் பண்ண வேண்டிய விஷயங்கள், பண்ணதுக்கு அப்புறமா நீங்கள் மெயின்டைன் பண்ண வேண்டிய விஷயங்கள்னு ரெண்டு இருக்குது. ஏன்னா எல்லாருக்குமே ஃபேப்ரிக் பெயிண்டிங்கில் ஒரு பெரிய டவுட் என்னென்னா, இந்த கலர்ஸ் வந்து இப்படியே இருக்குமா, இல்லை வாஷ் பண்ணால் போயிருமா, அந்த மாதிரிலாம் நிறைய டவுட்ஸ் இருக்குது. ஸோ அதுக்காக தான் இந்த விஷயம். இப்போ காட்டன் மெட்டீரியலில் நீங்கள் பெயிண்ட் பண்ண போகிறீங்க அப்படின்னா, அந்த மெட்டீரியலை வந்து நீங்கள் முன்னாடியே ப்ரிப்பேர் பண்ணணும். நீங்கள் வந்து வாட்டரில் டிப் பண்ணி அதில் இருக்க ஸ்டார்ச்சை வந்து ரிமூவ் பண்ணிடணும். மெயினான ரீசன் என்னென்னா, ஸ்டார்ச் வந்து கிளாத்தில் இருந்தால் பெயிண்ட் வந்து ஃபுல்லாக அப்சர்வ் ஆகாது. ஸோ நீங்கள் அந்த ஸ்டார்ச்சை ரிமூவ் பண்ணிவிட்டு திரும்ப அயன் பண்ணிவிட்டு அந்த ஏரியாவில் நீங்கள் பெயிண்ட் பண்ணலாம். அதுக்கப்புறமா கலர்ஸ், ஃபேப்ரிக் கலர்ஸ் வந்து உங்களுக்கு கிடைக்கும், ஷாப்லேயே கிடைக்கும். அதில் வந்து நார்மலான அக்ரலிக் கலர்ஸ் கேட்டிங்கன்னா பாட்டிலில் இந்த மாதிரி உங்களுக்கு ஃபேப்ரிக் கலர்ஸ் வச்சுருப்பாங்க, அது வாங்கிக்கலாம். ப்ரஷ்ஷு, ப்ரஷ் வந்து ஒரு 4-5 அந்த மாதிரி நம்பர்ஸ் இப்போ நான் பண்ண போகிற ஸ்ட்ரோக்குக்கு எடுத்துக்கலாம். அப்புறம் இந்த மாதிரி ஒரு 000 அல்லது 0 ஏதாவது ஒரு ப்ரெஷ் வச்சுக்கலாம். ஸோ இப்போ நம்ம பார்க்க போகிறது 1 ஸ்ட்ரோக். இதுதான் இருக்கலே ரொம்ப பேசிக்கான பிகினர்ஸ்க்கான ஒரு ஸ்ட்ரோக்கு, அது நம்ம பார்க்கலாம். சிங்கிள் கலரில் தான் இப்போ பண்ண போகிறேன். இப்போ பிங்க் எடுத்துருக்கிறேன் நான். ஜஸ்ட்டு வந்து ப்ரெஷ்ஷை வந்து இப்படி ப்ரெஸ் பண்ணி எடுத்தால் போதும். அதாவது ப்ரெஷ்ஷோட டிப் வந்து வெளிப்பக்கமாக இருக்கிற மாதிரி நான் பண்ணுறேன். ஸோ இந்த மாதிரி வந்து ஃப்ளவர் கிரியேட் பண்ணலாம். இப்போ நீங்கள் பஞ்ச் ஆஃப் ஃப்ளவர் கிரியேட் பண்ணுறீங்கன்னா, இந்த மாதிரி ஒரு 2 ஃப்ளவர் நான் கிரியேட் பண்ணியிருக்கேன். இங்கே ஒரு 1/2 ஃப்ளவர் கிரியேட் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி பட்ஸு ஒரு 2 அல்லது 3 பண்ணிக்கலாம். இப்போ வந்து க்ரீன் எடுத்துக்கிறோம். மைல்டாக வந்து எல்லோ டச் பண்ணியிருக்கேன். இந்த பட்ஸுக்கு வந்து இந்த மாதிரி பேஸ் போட்டுட்டு ஸ்ட்ரோக்ஸ் போட்டுக்கலாம். ஸோ இதெல்லாத்துக்கும் ஒரு கனெக்டிவிட்டி இருக்கணும், அப்போ தான் அது ஒரு பொக்கே மாதிரி உங்களுக்கு ஃபார்ம் ஆகும். ஸோ இந்த ஸ்ட்ரோக்கில் வந்து லீவ்ஸும் வந்து அதே மாதிரி ரொம்ப முக்கியம். இந்த மாதிரி நீங்கள் லைட்டாக வந்து ப்ரெஸ்ஸை அப்படி ப்ரெஸ் பண்ணி மேலே எடுத்துக்கலாம். இதுக்கப்புறமா இதை ஹைலைட் பண்ணணும். ஸோ சென்ட்ரலில் வந்து பிளாக் எடுத்துக்கலாம். பிளாக்கை வந்து நீங்கள் வேறு எங்கெல்லாம் யூஸ் பண்ணலாம் அப்படின்னா, இந்த தின் ப்ரெஷ் எடுத்துக்கோங்க. மைல்டாக அங்கங்கே வந்து நீங்கள் சின்ன சின்ன லைன்ஸ் போடும்போது அதோட லுக் வந்து இன்னும் நல்லாயிருக்கும். ஃப்ளவருக்கு வேணாலும் அதே மாதிரி நீங்கள் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி வந்து ஒரு பொக்கே வந்து கிரியேட் பண்ணலாம். ஸோ இதுலேயே வந்து நம்ம இன்னொரு ஸ்ட்ரோக் இன்னைக்கு பார்க்கலாம். இப்போ நம்ம பார்க்க போகிறது ட்ரை ஸ்ட்ரோக்ஸ். இதுக்கு வந்து நம்ம ஃப்ளாட் ப்ரெஷ் எடுத்துக்கணும். முன்னாடி நம்ம யூஸ் பண்ணது ரவுண்ட் ப்ரெஷ், இது வந்து ஃப்ளாட் ப்ரெஷ். இதுலேயும் வந்து ஒரு 4, 5, 3 என்ன நம்பர்ஸ் உங்களோட ஃப்ளவரோட சைஸ் வந்து என்ன சைஸ் வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ப்ரெஷ்ஷஸ் எடுத்துக்கலாம். இந்த ஸ்ட்ரோக்கோட ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னா, கலர் வந்து ரொம்ப கம்மியாக செலவாகும், ரொம்ப ஃபாஸ்ட்டாக நீங்கள் வந்து ஒரு பெரிய ஏரியாவை கவர் பண்ண முடியும். பெரிய பெரிய பெட் ஸ்ப்ரெட்ஸ், கர்டன்ஸ் அந்த மாதிரிலாம் வந்து நீங்கள் ஈஸியாக டிசைன் பண்ணி முடிச்சுருவீங்க. ஒரு 2 ஹவர்ஸில் வந்து உங்களால் ஒரு பெரிய பெட் ஸ்ப்ரெட்டுக்கு வந்து பண்ணி முடிச்சிட முடியும். ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும் அந்த டிசைன்ஸ். ஸோ இந்த மாதிரி 2 ஃப்ளவர் வந்து நான் பண்ணியிருக்கிறேன். இப்போ இதுக்கு வந்து லீஃப் பண்ணலாம். லீஃப்க்கு வந்து நான் கொஞ்சம் அதை விட சின்ன சைஸ் ப்ரெஷ் எடுத்திருக்கேன்.
ஸோ இந்த ஃப்ளார்க்கு வந்து சென்டர் நீங்கள் பண்ணும்போது கொஞ்சம் க்ரியேட்டிவாக இந்த மாதிரி பண்ணலாம். ஸ்கிரிப்ளிங்ஸ் மாதிரி பண்ணலாம், இல்லை டாட்ஸ் வேணும் அப்படின்னா நீங்கள் ஜென்ரலாக டாட்ஸ் பண்ணுவோம்ல. அந்த மாதிரி பண்ணிக்கலாம். சப்போஸ் நீங்கள் அவுட்லைன் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த சேம் கலரே கூட எடுத்துக்கலாம். அதை கொஞ்சம் டார்க்காக எடுத்துகிட்டு, பட் இந்த ஸ்ட்ரோக்கோட பியூட்டியே வந்து நீங்கள் அப்படியே பண்ணுறதுல தான் இருக்குது. ஸோ அந்த மாதிரி நீங்கள் பண்ணிங்கன்னா இன்னும் நல்லா பெட்டராக இருக்கும். லீவ்ஸுக்கும் அது மாதிரி தான், அவுட்லைன் வேணும்னா நீங்கள் இந்த மாதிரி பண்ணிக்கலாம், இல்லைன்னா இந்த மாதிரி பிளைனாகவும் நீங்கள் விட்டுலாம். இதோட கொஞ்சம் டெக்கரேட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் அடுத்த சைஸ் ஒரு 1, 2 அந்த மாதிரி நம்பர்ஸ் எடுத்திருக்கேன். இந்த மாதிரி கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து ட்ரை ஸ்ட்ரோக்ஸ். ஸோ இன்னைக்கு 2 ஸ்ட்ரோக்ஸ் பார்த்துருக்கோம், 1 ஸ்ட்ரோக் நார்மல் பேசிக் ஸ்ட்ரோக்கும் ட்ரை ஸ்ட்ரோக்கும் பார்த்துருக்கோம். இது உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். மீண்டும் வேறு ஒரு எபிசோடில் புதுவிதமான இன்னொரு ஒர்க்கோடு உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். நன்றி.